swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபைனைட் லிமிட்ஸ் இன்ஃபைனைட் அதாவது லிமிட் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் இன்ஃபைனைட் லிமிட்ஸ் அண்ட் லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி இதுதான் இந்த இன்றைக்கி கிளாஸோடைய டைட்டில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிமிட்டுனால் என்னங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம் ஈங்கிறது வந்து ஆருடைய ஒரு சப்செட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது வந்து இலேருந்து ரியல் வேல்யூடுக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனு இப்போது பிங்கிறது வந்து யூ ஈங்கிற செட்டோடைய லிமிட் பாயிண்ட்டுன்னா எப்போ வந்து எஃப்க்கு வந்து ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அட் பி அதை வந்து எப்படி சொல்கிறது எஃப் எஃப் இஸ் செட் டு ஹாவ் அ லிமிட் எல் அட் த லிமிட் பாயிண்ட் பி பிங்கிறது ஈடைய லிமிட் பாயிண்ட் எப்போ சொல்லுவோன்னா இஃப்

ஓகே இங்கே டெல்டா சாரி எக்ஸ்புலன் இல்லை மாடலஸ் ஆஃப் பி மைனஸ் டி இஸ் லெஸ் தென் டெல்டா டி பிலாங்ஸ் டு ஈனா தென் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எக்ஸன்ட் இது வந்து லிமிட்டுடைய டெஃபனிஷன் லிமிட்டை வந்து எப்போதுமே வந்து லிமிட் பாயிண்டில் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இது ட்ரூனா நம்ம என்ன எழுதுவோன்னா என்ன டினோட் பண்ணுவோன்னா லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஓகே இதுதான் வந்து இதோடைய நொட்டேஷன் அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம் ஓகே இப்போ நான் வந்து இதை வந்து இன்ஃபைனைட் லிமிட் இந்த எல் வந்து இங்கே ரியல் நம்பர்னு நம்ம அசியூவ் பண்ணியிருக்கோம் எல் லிமிட் வந்து ரியல் நம்பர்னு அசியூவ் பண்ணியிருக்கோம் இப்போ எல் வந்து இன்ஃபினிட்டின்னா என்ன எல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னா என்ன அதுதான் வந்து இன்ஃபைனைட் லிமிட்ஸ் ரெண்டாவது இங்கே வந்து பிங்கிறது வந்து ரியல் நம்பர் பி பிலாங்ஸ் டு ஆர்

மைனஸ் இன்ஃபினிட்டியோட நேபர்ஹூட்டில் டிஃபைன் ஆகிருக்கணும் அல்லது ப்ளஸ் இன்ஃபினிட்டியோட நேபர்ஹூட்டில் டிஃபைன் ஆயிருக்கணும் இதுக்கு பேர் வந்து லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி இதே இது இன்ஃபைனைட் லிமிட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பி எஃப் எக்ஸ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டியோ இருந்ததுன்னா அதை வந்து இன்ஃபைனைட் லிமிட்ஸ்னு சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஓகே ஏன்னா இங்கே வந்து ஒன்று லிமிட் வந்து இன்ஃபினிட்டி வருது அல்லது லிமிட் அட் இன்ஃபினிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இங்கே லிமிட் அ லிமிட் பாயிண்ட் பார்க்குறோமோ அதே மாதிரி லிமிட் அட் இன்ஃபினிட்டியில் ப்ளஸ் இன்ஃபினிட்டியோ மைனஸ் இன்ஃபினிட்டியோ பார்க்குறோம் இது எப்படி பார்க்குறது ஸோ இதுக்கு தான் வந்து நேற்றுக்கு ஃபஸ்ட்டு நேபர்ஹுட் ஆஃப் இன்ஃபினிட்டி ம ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி என்னன்னு பார்த்தோம் ஏன்னா இந்த டெஃபனிஷனையே ஃபார் எவ்ரி அப்சுலன்ட் தேர் இஸ் அ டெல்டா இந்த டெஃபனிஷனையே நம்ம ஓப்பன் செட்டை வச்சு சொல்ல முடியும் நெய்பர்வுட்டுன்னா வந்து ஓப்பன் செட் நெய்பர்ஹுட் இப்போ நீங்கள் ரூடின் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா நெய்பர்ஹுட் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் வந்து ஓப்பன் செட் அதோடைய அர்த்தம் என்ன நெய்பர்ஹுட்னா என்ன ஓப்பன் செட் ஓகேங்களா ஸோ நான் இதை வந்து இந்த டெஃபனிஷனை ஓப்பன் செட்டை வச்சு நான் எழுதிக்கிறேன் ஓப்பன் செட்டை வச்சு எழுதணுன்னா நம்ம இன்ஃபினிட்டியில் லிமிட் என்ன அல்லது லிமிட் வந்து இன்ஃபினிட்டின்னா என்ன அதை வந்து இதை இதை வச்சு ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் இப்போ இந்த எஃபுலன்ட் டெல்டாவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர் எவ்ரி ஓப்பன் செட் யூ ஆஃப் பி உங்களுக்கு ஓப்பன் செட்டுன்னா என்னன்னு தெரியும் ஓகே ஓப்பன் செட் என்னன்னு தெரியும் ஏன்னா இங்கே யூ ஆஃப் பீனா இந்த பியை கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு ஓப்பன் செட் அதாவது பி பிலாங்ஸ் டு யூ

எப்சுலன் கொடுத்தா எல் மைனஸ் எப்சுலன் எல் பிளஸ் எப்சுலனுங்கிறது ஒரு ஓப்பன் செட் கண்டெய்னிங் எல் ஓப்பன் செட் கண்டெய்னிங் எல் இந்த ஓப்பன் செட்டுக்கு நம்மளால் ஓப்பன் செட் கண்டெய்னிங் வி கண்டுபிடிக்க முடியும் ஓப்பன் செட் கண்டெய்னிங் பி கண்டுபிடிக்க முடியும் இந்த ஓப்பன் செட்டில் இன்டர்செக்ஷன் வித் இல உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் இமேஜ் வந்து டி பிலாங்ஸ் டு யூ எஃப் டி பிலாங்ஸ் டு யூ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த டெஃபனிஷனில் யூ வந்து L minus epsilon, எல் plus epsilon and V வந்து P மைனஸ் டெல்டா பி plus டெல்டா அதுதான் வந்து ஒரிஜினல் டெஃபனிஷன் இதுதான் வந்து ஒரிஜினல் limit லிமிட் உடைய ஒரிஜினல் புடுத்திருக்க U யூக்கு நம்மால ஒரு வி கண்டுபிடிக்க முடியும் that டி பிலாங்ஸ் to வி intersection இ e implies எஃப் ஆஃப் டி பிலாங்ஸ் to யூ இப்போ இதே டெஃபனிஷனை நான் ஜென்ரல் ஓப்பன் செட்டுக்கே எழுதியிருக்கேன் இப்போ யூ வந்து எல் எல் மைனஸ் தான் ஜல்ைனஸ் அவசியம் கிடையாது ஓகே ஏதோ ஒரு ஓப்பன் செட் கண்டெய்னிங் எல் 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 உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு வந்து 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 ஒன்றுன்னு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இப்போ மைனஸ் மைனஸ் எப்படி ஒன் ஒன் இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் டெஃபினேஷனில் ஆனால் ஓப்பன் செட்டுன்னு எடுத்தோன்னா இப்போ இதை கூட நான் எடுத்துக்கலாம் ஜீரோ கமா த்ரீ பை டூ யூ யூ வந்து என்ன ஜீரோ கமா த்ரீ பை டூ இஸ் அ ஓப்பன் செட் கண்டெய்னிங் எல் கண்டெய்னிங் எல் ஆனால் இது வந்து எல் மைனஸ் எப்சுலன் இந்த யூ வந்து எல் மைனஸ் எப்சுலன் எல் பிளஸ் எப்சுலன் ஃபார்மேட்டில் இல்லை கரெக்ட் தானா ஏன்னா இங்கே வந்து எல் வந்து ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஹாஃப் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன் டிஸ்டன்ஸ் இருக்குது கரெக்டுங்களா இங்கே வந்து ஒன்று ஜீரோ இது த்ரீ பை டூ ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப் தான் இருக்குது இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஒன் இருக்குது அப்போ இது வந்து எல் மைனஸ் எஃபில் எல் ப்ளஸ் எஃபில் கிடையாது ஆனால் இப்படி இந்த டெஃபனிஷனை நம்ம இப்படி ஜென்ரலைஸ் பண்ணோன்னா இதே இதை நம்ம அப்படியே அங்கே இமிட்டேட் பண்ணலாம் இதே இந்த வேர்டிங்ஸை அப்படியே நம்ம இமிட்டேட் பண்ணலாம் ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் யூ

ुट प्लस इंफिनटी मैन इंफिनटी அல்லது அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து நெய்பர்ஹுட்டு ஓப்பன் செட்னு சொல்கிறதுக்கு இன்னொரு பேர் நெய்பர்ஹுட் இஸ் கால்ட் அண்ட் ஓப்பன் செட் ஆஃப் இஸ் கால்ட் நெய்பர்ஹுட் ஆர் ஓப்பன் செட் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி இதே மாதிரி இது ஒன்று இதே மாதிரி த ஓப்பன் செட் த ஓப்பன் செட் ஆல்ஃபா கமா இன்ஃபினிட்டி இஸ் கால்ட்

ரியல் நம்பராக இருக்கலாம் எங்க இந்த லிமிட் எங்க எக்ஸிஸ்ட் ஆகும் அட் எக்ஸி ஈக்வல் டு ஏ அட் எக்ஸி ஈக்குவல் டு ஏ ஓகே எக்ஸி ஈக்குவல் டு ஏங்கிறது வந்து இங்கே வந்து இந்த டொமைனில் இல்லை ஆனால் ஏங்கிறது வந்து லிமிட் பாயிண்ட் ஏங்கிறது வந்து லிமிட் பாயிண்ட் அட் ஏ இப்போ இங்கே ஏங்கிறது வந்து என்ன வேர் ஸோ லெட் அஸ் அசியூம் லெட் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ்தன் ஆர் ஈக்வல் டு ஏ லெஸ் தேன் பி லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அதாவது ஏங்கிறது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ரியல் நம்பராக இருக்கலாம் பி வந்து ரியல் நம்பராக இருக்கலாம் அல்லது ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் இப்போ வந்து அட் ஏல வந்து நம்ம லிமிட்டை டிஸ்கஸ் பண்ணுறோம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஃப் ஃபார் எவ்ரி நெய்பர்ஹுட் அல்லது ஓப்பன் செட் ஓப்பன் செட் எல் ஓப்பன் செட் யூ ஆஃப் எல் there exists a neighborhood அல்லது அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஓப்பன் செட் வி ஆஃப் satisfying அல்லது satisfying, such தட் ரெண்டும் இங்கே ஒரே ஒரே அர்த்தத்தில் தான் நம்ம இங்கே கொண்டு வரோம் சாட்டிஸ்ஃபையிங் டி பிலாங்ஸ் A, இன்டர்செக்ஷன் ஏகமா பி F of T belongs பிலாங்ஸ் U எஃப் ஆஃப்டி பிலாங்ஸ் டு யூ இப்போ உங்களால் உங்களால் இந்த இந்த டெஃபனிஷனை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முடியும் இதே இந்த இதை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே ரியல் நம்பருங்கிறதுனால இதில் வந்து எஃப்சலன் டெல்டாவை யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இந்த எல் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் எக்ஸ் ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் அல்லது ரியல் நம்பராக இருக்கலாம் ஓகே அப்போ ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னா இங்கே வந்து நெய்பர்ஹுட் வந்து என்ன மாதிரி வரப்போகுதுன்னா இந்த மாதிரி இருக்க போகுது ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வைங்க ஏ மைனஸ் இன்ஃபினிட்டின்னால் உங்களுடைய நெய்பர்ஹுட் விங்கிறது வந்து இந்த மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஆல்ஃபாங்கிற மாதிரி வரப்போகுது அதே மாதிரி யூவும் இந்த எல்லும் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வைங்க அல்லது ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வைங்க அப்போது அங்கே நெய்பருட் வந்து இந்த மாதிரி வரப்போகுது கமா இன்ஃபினிட்டின்னு வரப்போகுது ஓகே ஸோ இதுதான் இதோடைய அட்வான்டேஜ் இந்த டெஃபனிஷனுடைய அட்வான்டேஜ் ஓகே ஸோ இப்போது நம்ம வந்து நான் இந்த ஸ்டெப் இந்த விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வர்ஜன்ட் சீக்வன்சஸ்ன்னு பார்த்தோம் அதே மாதிரி லிமிட் எக்ஸிஸ்ட்டு லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட்ஸ் பார்த்துருப்போம் கண்டினியூவிட்டிக்கும் அதே இதை செஞ்சுருப்போம் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் அதே இதை செஞ்சுருப்போம் இப்போ அதே ப்ராப்பர்ட்டி அதாவது அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டியை வந்து லிமிட் அட் இன்ஃபினிட்டி அல்லது இன்ஃபைனைட் லிமிட் அந்த இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இமிட்டேட் பண்ணுறது அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸாக எப்படி ஸ்டேட் பண்ணுறது இப்போ இது ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதலான்னா இதோடைய நொட்டேஷன் வந்து என்ன எழுதலான்னா ஸோ இன் திஸ் கேஸ் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த டெஃபனேஷனாக இன் திஸ் கேஸ் வி ரைட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் ஆஃப்

ரியல் நம்பர்ஸில் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது நம்ம அதே அதே அந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் வித் தீஸ் டூ சிம்பிள்ஸ் அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த அந்த செட்டு அலாங் வித் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அதுக்கு அந்த மொத்த கலெக்ஷனுக்கு பேர் வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் ஸோ நம்ம அது என்னங்கிறத மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் ஸோ இந்த செட்டை வந்து நார்மலாக ஆர் ஸ்டார்னு வச்சுக்கலாம் ஆர் ஸ்டார் ஆர் ஸ்டாருங்கிறது வந்து என்னென்னா ஆர் யூனியன் வித் தீஸ் டூ சிம்பிள்ஸ் யூனியன் வித் தீஸ் டூ சிம்பிள்ஸ் ப்ளஸ் மை ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இது இந்த ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ரியல் நம்பரோட இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதாவது எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் அது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியோட பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் இன்ஃபினிட்டியோட சின்னதாக இருக்கும் ஓகே ஸோ அதுதான் வந்து இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு உள்ள ரிலேஷன் வித் ரியல் நம்பர்ஸ் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அடிஷன் இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது ரெண்டுமே கமுட்டேட்டிவ் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே கமுட்டேட்டிவ் ஸோ அதனால் நமக்கு இங்கே என்ன வருதுன்னா எக்ஸு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதே நேரத்தில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இங்கே வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் எக்ஸ் இது என்ன வரப்போகுதுன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு நான் ப்ளஸ் யூஸ் பண்ணுறதில்ல இங்கே வந்து ஜஸ்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் அதை எழுதியிருக்கேன் ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு ஓகே இன்ஃபினிட்டி ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் ரியல் நம்பரோட தான் வந்து இந்த அடிஷன்கிற ஆப்ரேஷனை ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு நம்ம நம்ம டிஃபைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஓகே ரெண்டாவது மைனஸ் இன்ஃபினிட்டியோட ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இன்ஃபினிட்டி இதுவும் எப்போன்னா ஃபார் எவ்ரி ரியல் நம்பர்ஸ்க்கு தான் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர்ஸ் ஓகே ஸோ இது வந்து அடிஷனுக்கு ரெண்டாவது மல்டிப்ளிகேஷன் இஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோன்னா தென் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன்ஃபினிட்டி அது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா அண்ட் எக்ஸு மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி வென் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ அதே மாதிரி இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோன்னா X less than ஜீரோ தென் எக்ஸ் இன் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் infinity, இது வந்து மைனஸ் infinity, அண்ட் X மல்டிப்ளிகேஷன் மைனஸ் infinity, இது வந்து ப்ளஸ் infinity, ஓகே ஸோ இதுதான் வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் real கூட எப்படி ரியல் நம்பர்ஸோட அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் வந்து behave ஆகுதுங்கிறத define பண்ணியிருக்கோம் okay, ஸோ இதை தவிர இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னா நம்ம என்னன்னு சொல்லலை எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டா என்னன்னு சொல்லலை இதெல்லாம் வந்து நாட் டிஃபைன்டு திங்ஸ் ஓகே நாட் டிஃபைன்டு திங்ஸ் ஸோ அதே மாதிரி டிவிஷனில் வந்து என்ன ஆகும்னா டிவிஷனில் எக்ஸ் டிவைடட் பை ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் இன்ஃபினிட்டி ரெண்டுமே வந்து ஜீரோ தான் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஆர் ஃபர் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஆர்

எக்ஸை வந்து ஃபைனேட் ரியல் நம்பர்னு சொல்லுவோம் ஃபைனேட் ரியல் நம்பர் ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து நான் எப்போ வந்து அடிஷன் வந்து வேலிடு எப்போ மல்டிப்ளிகேஷன் வேலிடு எப்போ டிவிஷன் வேலிடு இந்த இந்த ரெண்டு சிம்பல் கூடன்னு சொல்லிட்டேன் ஸோ இதை தவிர மற்ற எல்லா கேஸுமே வந்து நாட் டிஃபைன்டு கேசஸ் ஓகே ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து நாட் டிஃபைன்டு ஓகே infinity minus infinity is not defined so அதே மாதிரி extended number by ஜீரோ இது வந்து not defined ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு extended real number இது வந்து not defined so இதே மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் ஆர் நாட் defined ஆர் நாட் defined ஓகே ஸோ மற்ற ஆப்ரேஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் எதுக்காக இதை ரீகால் பண்ணோன்னா அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்த லிமிட் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இப்போ இதோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இஃப் அல்லது லெட் எஃப்கி ஆர் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சச்சி தட் ஆர் வித் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ ஆமாம் லிமிட்

எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து வேறு ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க ஏ நா, then a must be equal to a' ப்ரைம் அதாவது லிமிட் இஸ் யூனிக் லிமிட் இஸ் யூனிக் அது நம்ம வந்து limit real number நம்பர்னால் பார்த்துருக்கோம் நம்ம வந்து இது இன் அது வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர்னாலும் அது வந்து ட்ரூன்னு நம்ம இங்கே ஸ்டேட் பண்ணுறோம் ரெண்டாவது லிமிட் extending டு ஏ

அதே இத இங்க வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர்ஸ் கு வெரிஃபை பண்ண வெரிஃபை பண்ணலாம் நாம அல்லது ப்ரூவ் பண்ணலாம் ஓகே சோ இதே அதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் சோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ f(x) * g(x) இது வந்து என்னன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ f(x) * லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ

இது எல்லாம் வந்து வெல் டிஃபைன்டு நம்பர்ஸ்னா அல்லது நம்மளோட ஏற்கனவே உள்ள டெஃபனிஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே உள்ள விஷயம்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அதில் அந்த டெஃபனிஷனுக்குள்ள டெஃபனிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்பர்ஸாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ட்ரூ ஓகே ஏ பிளஸ் பி உதாரணத்துக்கு ஏ வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி பி மைனஸ் இன்ஃபினிட்டினால் இது வந்து நாட் டிஃபைன் ஓகே ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வந்து ரியல் நம்பராக இருக்கணும் ஒன்று வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பராக இருக்கலாம் அதாவது ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா இன்னொன்று வந்து கண்டிப்பாக ரியல் நம்பராக இருக்கணும் ஓகே ஸோ இதோடைய டெஃபினி இதோடைய ப்ரூஃப் வந்து ரொட்டீன் ஸ்டைல்லையே நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நெய்பர்ஹுட்ஸ் எடுத்துகிட்டு கிவன் நெய்பர்ஹுட் ஆஃப் யூ அண்ட் அ நெய்பர்ஹுட் ஆஃப் பி ஓகே நம்ம வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும் அல்லது கிவன் எப்சுலன் தெர் இஸ் ஏ டெல்டா ஒன் டெல்டா டூ டெல்டா ஒன் இங்கே டெல்டா டூ இங்கே அப்புறம் டெல்டா ஒன் டெல்டா டூவில் மினிமம் பார்ப்போம் அதுக்கு பதிலாக இங்கே இன்டர்செக்ஷன் பார்க்கணும் பார்த்துட்டு இந்த ப்ரூஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே ஸோ ப்ரூஃப் வந்து ரொட்டீன் ஸ்டைல் தான் ஸோ அதனால் இதோட ப்ரூஃப் நான் கொடுக்கல ஓகே ஸோ எதுக்காக இந்த இந்த லிமிட்டட் இன்ஃபினிட்டி அல்லது இன்ஃபைனிட் லிமிட் டிஸ்கஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஜென்ரலைஸ்ட் மீன் வேல்யூ தீரத்தோட ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் வந்து லோபித்தால்ஸ் ரூல்னு நேற்று கிளாஸில் சொன்னோம் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்ஃபைனைட் லிமிட்டோ அல்லது லிமிட்டட் இன்ஃபினிட்டியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக இந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் லிமிட்ஸை வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் இப்போ வந்து லோபித்தால்ஸ் ரூலை வந்து ஃபஸ்ட்டு அந்த தீரத்தை ஸ்டேட் பண்ணுறேன் ஸோ லெட் நம்ம வந்து ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதாவது ஏபி வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரவல் ஏபிங்கிறது வந்து ஹோல் ரியல் லைனாகவே இருக்கலாம் ஸோ லெட் ஜி இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏகமா பி டு ஆர் ஏகமா பி டு ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஓகே பி டிஃப்ரென்ஷியபிள் இது எந்த மாதிரி இருக்குன்னா பி டிஃப்ரென்ஷியபிள் பி டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபி ஏபிங்கிற இது இன்டர்வல்லே டிஃப்ரென்ஷியபிள் அண்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி டெரிவேட்டிவ் வந்து நாட் நாட் ஈக்வல் டு ஜீரோ ஓகே ஸோ இது வந்து அசம்ஷன் ரெண்டாவது ஸோ இப்போ தான் வந்து ஸ்டேட் பண்ண போகிறேன் தென் நம்பர் ஒன் இஃப் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப்எஃப் எக்ஸு வந்து ஜீரோ அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஜிஎஃப் எக்ஸும் ஜீரோவாக இருந்ததுன்னா ஓகே ஓ சாரி நான் இந்த இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகலை அண்ட் அசியூம் தேட் அல்லது suppose that suppose that limit x tending to a f of x by g of x இது வந்து a, a where a is a extended real number அல்லது a வந்து real number அருக்கலாம் அல்லது plus infinity minus infinity எதுவாக்குடாக இருக்கலாம் a belongs to r union plus r minus infinity

திஸ் இஸ் equal to ஏ திஸ் இஸ் equal to ஏ எப்போன்னா இதை இதை தனியாக வாசிக்காதீங்க இதை வந்து இது கூட சேர்த்து வாசிக்கணும் அதாவது எஃப் ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் த இன்டர்வல் ஏ கம்மா பி டெரிவேட்டிவ் ஜி பிரைம் வந்து நாட் ஈக்வல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏ டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் பிரைம் பை சாரி எஃப் பிரைம் பை ஜி பிரைம் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் பிரைம் பை ஜி பிரைம் இது வந்து ஏன்னா This is the assumption. This assumption is true limit extending to a f of x is 0, limit extending to a g of x is 0, then limit extending to a f by g equal to a. So this is one conclusion. This if limit extending to a g of x equal to plus infinity. Okay, g of x equal to plus infinity.

எப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி சொன்னா அதே மாதிரி ஏ பை ஜீரோ வந்து நாட் டிஃபைன் ஏ வந்து வந்து எனி நம்பர் ஓகே ஜீரோ பை ஜீரோ வந்து நாட் டிஃபைன்ட் அப்போ இங்க வந்து இண்டிவிஜுவலாக லிமிட் அப்ளை பண்ணி இந்த லிமிட் ஆஃப் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்போ இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நமக்கு கொடுத்துருக்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் பிரைம் பை ஜி பிரைம் அது வந்து ஏ அதுலேருந்து இதை டெரைவ் பண்ணுறோம் ஓகே அதுலேருந்து இதை டெரைவ் பண்ணுறோம் இந்த ரெண்டு இதுமே ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து மெயினாக நம்ம வந்து ஜென்ரலைஸ்ட் மீன் வேல்யூ தியரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஜென்ரலைஸ்ட் மீன் வேல்யூ தியரம் என்ன நேரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லெட் லெட்

இப்போ வந்து நம்ம ரெண்டு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எலமெண்ட்ஸ் இன் ஏகமாபி இன்டர்வல் ஏகமாபி ஸோ இப்போ இந்த இன்டர்வெல் எக்ஸ்கமா ஒய்ங்கிற இன்டர்வெல்லாம் ஜென்ரலைஸ் மீன் வேல்யூ தேர்தல் அப்ளை பண்ணோம்னா தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு எக்ஸ்கமா ஒய் சச்சு தேட் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஜி பிரைம் சி ஈக்குவல் டு

ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டான ரிலேஷன் இங்கே இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் நம்ம இந்த ப்ரூஃபில் யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன் ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் ஸ்டார்னு வச்சுக்கிறேன் ஓகே எஃப் ஆஃப் ஒய் பர் எனி எக்ஸ்கம்மா ஒய் வித் எக்ஸ் லெஸ் தன் ஒய் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப்ஆப் எக்ஸ் டிவைடட் பை ஜிஆப் ஒய் மைனஸ் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் பிரைம் சி டிவைடட் பை ஜி ப்ரைம் சி ஓகே ஸோ நான் வந்து இப்போது ஸோ இங்கே வந்து ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பராக இருக்கலாம் அல்லது ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் ஸோ நான் இங்கே வந்து ஏ வந்து ரியல் நம்பருங்கிற கேஸ் வச்சுக்கிறேன் அசியூம் ஸோ இது வந்து கேஸ் ஒன் கேஸ் ஒன்னு நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் இதுக்குல வந்து எடுத்துக்கிறேன் கேஸ் ஒன் ஓகே ஸோ இது இந்த அப்சர்வேஷன் வந்து ஜென்ரல் அப்சர்வேஷன் கேஸ் ஒன்னு ஸோ அசியூம் தட் அசியூம் தட் ஏ இஸ் அ ரியல் நம்பர் ஏ இஸ் அ ரியல் நம்பர் ஓகே ஏ ரியல் நம்பர்னா ஸோ நான் இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன் சப்போஸ் சப்போஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏஃப் எக்ஸ் ஜீரோ அண்ட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஜீரோ ஓகே இப்போ நம்ம இந்த அசம்ஷன் இதுவும் அசம்ஷனு அதே நேரத்தில் ஏ வந்து ரியல் நம்பருங்கிறதும் பண்ணிக்கிறோம் இப்போ கிவன் வந்து இப்போ செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம் கிவன் கிவன் லிமிட் எக்ஸ்டென்டிங் டு ஏ எஃப் பிரைம் எக்ஸ் பை ஜி ப்ரைம் எக்ஸ் ஈக்வல் டு ஏ ஓகே ஈக்வல் டு ஏ இஸ் ஏரிய ரியல் நம்பர் அப்போது நான் வந்து ஃபார் எவ்ரி நெய்பர் ஃபார் எவ்ரி நெய்பர் ஓப்பன் செட் ஃபார் எவ்ரி ஓபன் செட் யூ ஸோ இங்கே வந்து இது ஏங்கிறது வந்து ரியல் நம்பர் ஸோ அதனால் நான் வந்து ஏ மைனஸ் எஃப்லன் ஏ பிளஸ் எஃப்ஸுலான்னு எடுத்துக்கிறேன் ஃபார் எவ்ரி

இது வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னா ஏ ஏ பிளஸ் டெல்டாவாக இருக்கலாம் எப்போன்னா ஏ வந்து ரியல் நம்பராக இருந்ததுன்னா ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வைங்க ஸோ வி வந்து எப்படி இருக்கலாம் வி வந்து ரெண்டே கேஸ் தான் ஸோ வி இஸ் கோயிங்டு பி வி இஸ் கோயிங் டு பி ஏ பிளஸ் டெல்டா ஆர் வி வந்து எப்படி இருக்க போகுதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஆர் எப்படின்னா ஏ ஈக்குவல் டு

சச்ட் எஃப்ஆப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் ஒய் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ரைம் சி பை ஜி ப்ரைம் சி ஓகே எஃப் ப்ரைம் சி பை ஜி ப்ரைம் சி இப்போ பாருங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் மைனஸ் சாரி ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் பி ஏன்னா வந்து எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு பி இன்டர்செக்ஷன் ஏபி ஓப்பன் ஏவி அதனால் இது ட்ரூ அதே நேரத்தில் எக்ஸ் லெஸ் தென் சி வந்து சி வந்து எக்ஸ்கமா ஒய்க்கு இடையில் இருக்குது ஸோ சியும் வந்து இன்ப்டிவின் சியும் வந்து இன்ப்டிவீன் அண்ட் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு வி எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு வி ஓகே ஸோ இதனால் என்ன வரப்போகுதுன்னா இதனால் என்ன வரப்போகுதுன்னா டீயும் வந்து இதில் தான் இருக்க போகுது டீயும் வந்து இதில் தான் இருக்க போகுது ஸோ திஸ் இம்ப்ளை அதாவது டி இல்லை சியும் வந்து இதில் தான் இருக்க போகுது ஸோ திஸ் இம்ப்ளைஸ் சி பிலாங்ஸ் டு வி ஹென்ஸ் சி பிலாங்ஸ் டு வின்னு வரப்போது ஏன்னா வி இஸ் அ ஓப்பன் செட் இன்டர்செக்ஷன் வித் ஓப்பன் இன்டர்வல்னே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுடைய டொமைன் வந்து இன்டர்வல் ஏக்கமாக பிங்கிறது வந்து இன்டர்வல் நம்ம வியை வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல்னே எடுத்துக்கலாம் ஓகே ஸோ சி பிலாங்ஸ் டு வி சி பிலாங்ஸ் டு வின்னா நமக்கு என்ன வரப்போகுது எஃப் ப்ரைம் சி பை ஜி ப்ரைம் சி

ஓப்பன் இன்ட்ரவல் வியும் வந்து ஓபன் இன்ட்ரவல் ஓகே அதே நேரத்தில் சியும் வந்து சி இஸ் பிட்வீன் அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் ஃபிக்ஸ் ஒய் அண்ட் அப்ளை அப்ளை லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஓகே இந்த இதில் ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்ளை லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ இப்போ எக்ஸ்டெண்டிங் டு ஏன்னா என்ன வரும் ஸோ ஏ மைனஸ் எஃப்சுலன் லெஸ் தென் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப்ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிஆப் ஒய் மைனஸ் ஜிஆப் எக்ஸ் திஸ் இஸ் லெஸ் தேன் ஏ ப்ளஸ் எஃப்சன் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு இண்டிபெண்ட் ஆஃப் லிமிட் இப்போ இது நான் ஜீரோ நியூமரேட்டர் எஃப்ஆப் ஒய் ஜீரோவாக இருக்கலாம் அல்லது நான் ஜீரோவாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு கான்ஸ்டன்ட்டு ஸோ நம்ம வந்து லிமிட்டை இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணலாம் ஏன்னா நியூமரேட்டரோட லிமிட் எக்ஸிஸ்ட் டினாமினேட்டரோட லிமிட் எக்ஸிஸ்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜீரோ ஸோ அதனால் அவங்களுக்கு இது என்ன கிடைக்க போதுனா ஏ மைனஸ் எஃப்சுலன் லெஸ் தேன் நியூமரேட்டருக்கு லிமிட் அப்ளை பண்ணால் எஃப்எஃப் ஒய் டினாமினேட்டருக்கு லிமிட் அப்ளை பண்ணோன்னா ஜிஆஃப் லிமிட் அப்ளை பண்ணதுனால இது வந்து என்ன ஆகுன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு ஆகிடும் லிமிட் அப்ளை பண்ணதுனால இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்டுன்னு ஆகிடும் ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் எஃப்சுலன்ட் for every y belongs to v intersection ab, okay v intersection ab, இது வந்து இந்த y வந்து still depends on epsilon, still depends on epsilon, okay ஏன்னா நம்ம இந்த epsilon வந்து fix பண்ணிவிட்டு நம்ம work பண்ணிட்டு இருக்கோம் எஃப்சனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே விங்குற நெய்பர்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் okay இப்போ இது வந்து true for every y, whenever this g of y not equal to 0, whenever g of y is not equal to 0, okay, okay. 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 ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸுங்கிறதுனால ஜிஆஃப் ஒய் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா அதாவது ஜிஆப்ஒய் வந்து லிமிட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோன்னா சீ ஜீரோன்னு நமக்கு கிடச்சிருக்கு நம்ம வந்து ஜி வந்து நான் ஜீரோ இன் சம் நான் ஜீரோ இன் சம் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னா நம்மளால் வந்து லிமிட் எடுக்க முடியாது ஓகே ஈக்குவல் டு ஜீரோன்னா நம்மளால் ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோனா இங்கே வந்து ப்ராப்ளம் வரும் ஈக்குவல் டு ஜீரோன்னா என்ன வரும்னா அதாவது ஏதோ ஒரு இன்ட்ரவலில் ஏ ஏ ப்ளஸ் டெல்டாங்கிற இன்டர்வலில் ஃபார் எவ்ரி டி பிலாங்ஸ் டு ஏஏ பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோன்னா ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் ஜி ப்ரைம் டீயும் வந்து ஜீரோ தான் வரப்போகுது ஆனால் நமக்கு என்ன தெரியும் ஜி பிரைம் டி நான் ஜீரோன்னு தெரியும் ஜி பிரைம் டி நான் ஜீரோன்னு தெரியும் ஸோ அதனால் இது ட்ரூவாக இருக்காது ஓகே ஃபார் எவ்ரி டி இன் சம் neighborhood ஆஃப் ஏ ஜிஆப் டி ஈக்குவல் டு ஜீரோ இந்த இது வந்து ட்ரூவாக இருக்காது ஓகே இது வந்து ட்ரூவாக இருக்காது ஸோ அதனால் வந்து நம்மளோட y வந்து of y வந்து நான் ஜீரோவாக இருக்கும் ஸோ அப்ளை அப்ளை லிமிட் ஒய் டென்னிங் டு ஏ நவு ஸோ அதை அப்ளை பண்ணோன்னா ஏ epsilon எஃப்சு லேண்ட் லெசன் ஆர் ஈக்குவல் டு லிமிட் ஒய் டென்னிங் டு ஏ எஃப் ஒய் பை ஜிஆப் ஒய் திஸ் இஸ் லெசனார் ஈகோல்டு ஏ ப்ளஸ் எஃப் சொல்ல ஓகே திஸ் இஸ் லெசன் ஆர் ஈகோல்டு ஏன்னா ஃபர் எவ்ரி ஒய்க்கு இது ட்ரூ ஃபர் எவ்ரி ஒய் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வலுக்கு இது ட்ரூ அதனால் நான் வந்து லிமிட் எடுக்கிறேன் லிமிட் எடுத்தேன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குது சீக்வன்ஸ் வந்து ஏ லெசனார் ஈகோல்டு அல்லது ஆல்ஃபா லெசனார் இக்கோல்டு எக்ஸ் அண்ட் லெசன் ஆர் ஈகோல்டு பீட்டானா லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா லிமிட்டும் வந்து ஆல்ஃபா பீட்டாக்குள்ளே தான் இருக்கும் அதே கான்செப்ட் படி இங்கே லிமிட் அப்ளை பண்ணோன்னா லிமிட் வந்து ஏ மைனஸ் எஃப்சுலன்ட் ஏ ப்ளஸ் எப்சுலன் தான் இருக்கும் இப்போ இது வந்து திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் ஃபார் எவரி எப்சுலன்ட் கிரேட்டர் தன் ஜீரோ இது வந்து ட்ரூ அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா லிமிட் ஒய் டெர்னிங் டு ஏ எஃப்எஃப் ஒய் பை ஜிஆப் ஒய் ஈக்குவல் டு ஏ ஓகே ஸோ இது வந்து எப்போன்னா ஏ வந்து ரியல் நம்பர்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் ஓகே ஏ வந்து ரியல் நம்பர்னு அசியூம் பண்ணிவிட்டு இதை ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னா வந்து இந்த ப்ரூஃப் வந்து எப்படி மாறும்னா சப்போஸ் ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னா ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கேஸுக்கு இதே ப்ரூஃப் தான் அப்படியே இமிட்டேட் பண்ணலாம் நம்ம ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம இங்கே மாற்றணும் இங்கே நெய்பர்ஹுட் ஏ மைனஸ் எஃப்சுலன் ஏ ப்ளஸ் எஃப்சுலனுங்கிறத வந்து நம்ம மாற்றணும் ஏன்னா இன்ஃபினிட்டியோடய நெய்பர்ஹுட் என்ன வரும் இன்ஃபினிட்டியோட நேபர்ஹுட் வந்து ஓகே ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு இங்கே மறுபடியும் இதை இந்த ப்ரூஃபை வந்து மறுபடியும் ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸுக்கு கொடுக்குறேன் ஓகே ஸோ ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கேஸில் யூ வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் சம் ஏ நாட் இன் ஆர் ஓகே நான் ஏ நாட்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ லேட் யூ ஈக்குவல் டு மைனஸ் கமா ஆர் 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 வேர் வேர் இஸ் லெஸ் நாட் நாட் ஓகே இப்போ இந்த நெய்பர்க்கு லிமிட் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஓப்பன் செட் வி ஆஃப் ஏ ஏங் இந்த கண்டிஷன் ஸோ இங்கே வந்து என்ன வரணும்னா

फ़ प्राइम टी बाय जी प्राइम टी बिलांग्स तू माइनस इनफिनिटी कमा आर, ओके, तो इप्पन द मरुपड़ी इधे स्टेप उधां, लेट एक्स कमा वाई बिलांग्स तू वी सच इस एट सच इस एट एक्स इज़ लेस देन वाई, तो इप्पन द स्टार इक्वेशन लियां द नमके इंदर टर्म करा चाहिए फ़ ऑफ़ वाई माइनस फ़ ऑफ़

ஓகே ஆனால் இந்த டேர்ம் என்ன இந்த டேர்ம் வந்து இந்த கோஷன் இந்த கோஷன் ஓகே ஸோ இது வந்து என்னென்னா தட் தட் இஸ் இஸ் எஃப் ஆஃப் ஒய்னஸ் எஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் ஒய் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் விச் ஈக்வல் டு இது வந்து பிலாங்ஸ் டுனஸ் இன்ஃபினிட்டி கம் ஆர் ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் விச் இஸ் லெஸ் தேன் ஏ நாட்

இப்போ லிமிட் நியூமரேட்டருக்கு தனியாக கொடுக்கலாம் டினாமினேட்டருக்கு தனியாக கொடுக்கலாம் ஏன்னா ஜிஆஃப் ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க போது அட்லீஸ்ட் பர் சம் இன்ஃபைனேட்லி மெனி பாயிண்ட்ஸுக்கு ஜி ஆஃப் ஒய் நாட் இவல் டு ஜீரோ இருக்கப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அசியூம் பண்ணோன்னா டினாமினேட்டரோட லிமிட் வந்து நான் ஜீரோ ஸோ அதனால் இண்டிவிஜுவல் லிமிட்ஸை நம்ம கொடுக்கலாம் ஸோ திஸ் இம்ப்ளை எஃப் ஆஃப் ஒய் பை ஜிஆப் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் விச் இஸ் லெஸ் தேன் ஏ நாட் விச் இஸ் லெஸ் தேன் ஏ நாட்

ஸோ அதனால் இந்த லிமிட்டும் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ நாட்னு தான் வரப்போது லெஸ் என்ர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் ஏ நாட்னு வரப்போது திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஏ நாட் பிலாங்ஸ் டு ஆர் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லிமிட் ஒய் டென்னிங் டு ஏ எஃப் ஆஃப் ஒய் பை ஜிஆப் ஒய் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி தட் இஸ் ஏ ஓகே திஸ் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஓகே ஸோ நான் இப்போது இந்த லோபிதால்ஸ் ரூல் ஃபஸ்ட்டு கேஸில் மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்னென்னா அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ வென் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜிஆப் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ வென் எக்ஸ்டென்ஸ் டு ஏ அப்படின்னா வந்து லிமிட் ஒய் டென்னிங் டு ஏ எஃப் ஆஃப் ஒய் பை ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஏ இஸ் ரியல் நம்பர் அல்லது ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ரெண்டு கேஸ்லேயுமே வந்து இது வந்து ட்ரூன்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கேஸில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த நேபர்ஹுட்டை நம்ம அப்ராப்ரியேட் நேபர்ஹுட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ ப்ரூஃப் வந்து மொரார்லஸ் வந்து அதே சே சேம் தான் ஓகே ஸோ அதனால் அந்த கேஸை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலை ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கேஸை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலை இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஸோ இது வந்து கேஸ் டூ அல்லது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஜிஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஓகே இப்படி இருந்தாலும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டூ ப்ரூவ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் பை ஜிஆஃப்எக்ஸ் இது வந்து ஏன்னு ப்ரூவ் பண்ணணும் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் பிரைம் எக்ஸ் by g prime okay பை ஜி x by g பை ஜி so let நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் neighborhood of a நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ இப்போ இந்த நெய்பர்ஹுட்டு வந்து இப்போ ஏ வந்து ரியல் நம்பர்னா a வந்து ஏ இஸ் ஏரியல் நம்பர் இம்ப்ளைஸ் யூ வந்து என்னன்னா a மைனஸ் எஃப் இருக்க போது ஏ மைனஸ் epsilon to ஏ plus epsilon, where epsilon is சம் பாசிட்டிவ் நம்பர் இப்போ ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த இப்போ வந்து ஏ வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு plus infinity இன்ஃபினிட்டின்னா u வந்து என்னவா இருக்க போது தம் ஆர் r வேர் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் சம் ஏ நாட் is a ஃபிக்ஸ்டு நம்பர் ஏ நாட்டுங்கிறது வந்து ஒரு fixed real number, ஓகே ஸோ இந்த இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் அதே யூ வந்து நெய்பர்ஹுட்டுன்னே வந்து எடுத்துகிட்டு நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் ஸோ லெட் யூ பி பிஏ நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ லிமிட் எக்ஸி இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் ப்ரைம் பை ஜி ப்ரைம் ஈக்குவல் டு ஏ அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது ஸோ அதனால் தேர் எக்ஸிஸ்ட் என் நெய்பர்ஹுட் வி ஆஃப் ஏ இங்கேயும் வந்து ஏ ரியல் நம்பராக இருக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் ஏ ரியல் நம்பர்னால் ஏ டு ஏ ப்ளஸ் டெல்டா ஓகே இங்கேயும் வந்து என்ன ஏ வந்து ரியல் நம்பர்னா வி ஈக்குவல் டு ஏ ஏ பிளஸ் டெல்டா ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னா வி வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டூ சம் எஸ் ஓகே டூ சம் எஸ் ஏதோ ஒரு எஸ்ங்கிறது ஒரு ரியல் நம்பர் எஸ்ங்கிறது ஒரு ரியல் நம்பர் ஓகே தேர் எக்ஸிஸ்ட் எ நேபர் வி ஆஃப் ஏ சச்சு தட் டி பிலாங்ஸ் டு வி எஃப்ரைம் டி பை ஜி ப்ரைம் டி பிலாங்ஸ் டு யூ ஓகே பிலாங்ஸ் டு யூ பிலாங்ஸ் டு யூன்னா இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஓகே பிலாங்ஸ் டு யூ நான் இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன் ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இந்த கேஸுக்கு நான் ப்ரூஃப் ப்ரூஃப் கொடுக்குறேன் ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஸோ அசம்ஷன் என்ன ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஓகே ஏஐ குவால்ட் இன்ஃப்ரெண்ட்டி ஓகே ஸோ மறுபடி எக்ஸ் ஒய் இ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம் இன் வி சச் தெட் எக்ஸ் லெஸ் தேன் ஒய் ஸோ பை ஸ்டார் தெர் இஸ் அ சி சச் தெட் இது வந்து ட்ரூ இப்போ வந்து சி பிலாங்ஸ் டூ விங்கிறதுனால எஃப் ப்ரைம் சி பை ஜி பிரைம் சி இஸ் கிரேட்டர் தன் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஓகே இது கிரேட்டர் தன் ஆர் தட் இஸ் Either one this is equal to in the quotient f of y minus g, f of x by g of y minus g of x, which is equal to f prime c by g prime c. This is greater than r. This is greater than a naught where a naught is a fixed real number. Now in the v, I am to specialize. So let let v one subset of v be an open set. Open set of a such that

So fix y in V1 and V2 is a subset of V 1 open and open set of V2 on the open set of A such that for every x in V2 G of x is greater than g of y. And I either want fix the fixed number.

So, ifo this and multiply, this imply this and g of x by g of x minus g of y are multiply. So, g of so f of y minus f of x divided by g of x, okay, divided by g of x, multiplying g of x minus g of y divided by g of y minus g of x. டைம்ஸ் ஆர் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் of மைனஸ் divided by பை of x இன்டூ ஆர் அதாவது இந்த term, ரெண்டு பக்கத்துலேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ரெண்டாவது இந்த எல்லாம் பாசிட்டிவ் g of பாசிட்டிவ் ஜிஎஃப்எக்ஸ் மைனஸ் ஜிஎஃப்ஒய் பாசிட்டிவ் ஸோ அதனால் இந்த நம்பர் பாசிட்டிவ் ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து ப்ரிசர்வ் ஆகும் ஸோ இதுலேருந்து என்ன வருதுன்னா நமக்கு ஸோ என்ன வருதுன்னா this imply, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே நியூமினேட்டரில் ஜிஆஃப்எக்ஸ் மைனஸ் ஜிஆப் ஒய் டினாமினேட்டரில் ஜிஆப் ஒய் மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் ஸோ அதனால் இது ஒரு மைனஸ் வரும் அந்த மைனஸ் இங்கே கொடுத்துருங்க ஸோ கொடுத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் பை ஜிஆப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒன் மைனஸ் ஜிஆஃப் ஒய் பை ஜிஆப் எக்ஸ் அல்லது ஆர் மைனஸ் ஆர் ஓகே மைனஸ் ஆர்

இந்த டேர்ம் வந்து மாறாது ஏன்னா இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸு ஆனால் இது வந்து ஜீரோ ஏன்னா ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அதனால் ஒன் பை ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டூ வந்து ஜீரோ ஓகே ஸோ இதுவும் வந்து ஜீரோவுக்கு போக போகுது ஸோ திஸ் இம்ப்ளை திஸ் இம்ப்ளை லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஸோ ஏன்னா இது வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ

ஏன்னா ரெண்டு கன்க்ளூஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்ல ஏ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஏ வந்து ரியல் அதை யூஸ் பண்ணி ப்ரூஃப் கொடுத்துருங்க ரெண்டாவது கன்க்ளூஷன் அதாவது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அதில் வந்து ஏ வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துகிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து கம்ப்ளீட் ப்ரூஃப் கொடுக்கல ஒரு சில கேசஸ் வந்து லெஃப்ட் அவுட்டாக இருக்குது ஆனால் அந்த கேசஸை வந்து உங்களால் இந்த இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த தியரம் ப்ரூஃபை பார்க்கும்போது மற்ற கேசஸை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த தீயரத்தோடு நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரோல்ஸ் தியரத்தோட இன்னொரு அப்ளிகேஷனாக நம்ம பார்க்கலாம் நன்றி